ஒரு வழியாக தவளகிரி கோயிலுக்கு வந்தாச்சு. இதை பொறுத்த வரைக்கும் இப்போது ரெண்டு வழி இருக்குது. இது வந்து இப்போ புதுசாக போட்டிருக்க வழி, சிமெண்ட் வழி மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் பழைய வழியில் போகிறதான் என்னை கேட்டால் எப்போவுமே பெட்டராக தோணும். ஏன்னா ஒரு கோயில் எடுத்துக்கிட்டால் எப்போவுமே அந்த காலத்தில் உள்ள வழியில் போனால் தான் ஏதாவது சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும். இவங்க புதுசாக போட்டிருக்கதால் அங்கே எனக்கு சம்திங் ஏதோ தோணலை அதில் இதில் போகிறதுக்கு. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. சிமெண்ட்டுப்பா அதை மாரி போட்டு டக்குன்னு இப்படி வீட்டு அப்படி போகிற மாரி இருக்குது. அதில் விருப்பம் கிடையாது. பழைய வழியில் கஷ்டப்பட்டு போவோம். அதுதான் எப்போவுமே இங்கே செங்கோதையம்மன் ஜீவசமாதி இருக்கு. ஜீவசமாதி ஏதோ ஒரு தாயாக இருக்காங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓகே இப்போ வா. இது இது புதுவழி. ஸோ நம்ம பழைய வழியில் போவோம். ரொம்ப பெரிய மலை கிடையாது. சின்ன மலை தான். பருவத மலை அளவுக்கு பெருசு கிடையாது. சின்னது. என்ன ஒன்று கஷ்டமாக இருக்குன்னா வெயிட்டு பேக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா அபிஷேக பொருள் எல்லாமே அதில் தான் இருக்கா. அதனால் தூக்கிட்டே இருக்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நல்லா இருக்க பாருங்க. இது வந்து புது வழி. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த வழி எடுப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதை பாருங்களேன். இது எதுக்குன்னு தெரியாது. அப்படியே நீட்டுக்கும் பாருங்கள். அப்பயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதில் உள்ள நீர்லாம் வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா உபரி நீர்லாம் இந்த மண் கரையாமல் இருக்குது. நீர் வந்து சேர்ந்து இங்கே ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்குது, அதுலேருந்து வெளில போவோம். ஸோ இதில் கரைச்சிட்டு வரும்போது வராது. இது வழியே வர்றதால இதில் உள்ள மண் பாறைகள் சேதமடையாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ தொடர்ந்து போவோம். இது ஒரு வழி. இப்போ நம்ம இந்த வழியை போய் அப்படி போய் அங்கே போகிறோம். ஓகே ஆரம்பிக்கலாம். பழைய வழியாக தெரிஞ்சிருந்துருக்கேன். அதுக்கு ஏதாவது பலன் இருக்கும் நம்ம கண்டிப்பாக. எல்லாமே இருக்காது. அங்கே சம்திங் ஒரு இங்கே ஒரு ஆந்தவன் உட்காந்துருக்கு. நல்லா பெரிய ஆந்தையாக இருக்குது. லக்ஷ்மி தாய் நமக்கு பார்க்க நல்லாயிருக்கு. தெரியல அந்த மரத்தில் வந்தா அங்கே உட்காந்துருப்பாரு. நம சிவாய், நம சிவாய், நம சிவாய். எப்போவுமே இந்தமாரி மலைகளுக்கு வந்தோம்னா இந்தமாரி ஸ்ட்ரேஞ்சாக அதை பார்த்தா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சித்தர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே தொடர்ந்து பயணம் செய்யலாம். நல்லா இருக்கு. நல்லா தண்ணி ஊற்றுக்கு மட்டும் அழகாக வழி விட்டுட்டு அநேகமாக இப்போ தான் மழை பெஞ்சிருக்கும் இருக்கு. இந்த தண்ணி வந்த தடம் தெரியுது. பாசி பிடிச்சிருக்கு. இப்போ தண்ணி கூட வந்துட்டு தான் இருக்கு. அழகாக இருக்கு. சலிந்து இறங்கி அப்படி இதில் இந்த வாத்தியம் தெரியுதா? அந்த காலத்தில் பாறை கட் பண்ண பயன்படுத்தின முறை. எந்த பறையை பார்த்தாலுமே ஏதோ ஒரு உருவம் சம்திங் தெரியுது மாதிரியே இருக்கு. ஓம் நம சிவாய.
இங்கே ஒரு சிவன், அம்பாள், விநாயகர், இன்னொரு உருவம் சரியாக கெஸ் பண்ண முடியல. வள்ளி தெய்வானையா இருக்கணுமா, முருகன் வள்ளி தெய்வானையா? சரி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இல்லை ராமர், லக்ஷ்மணர், சீதா வந்தலை. ஏன்னா இந்த இடம் அனுமார் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சுகே ஓ நம்ம சிவன் கும்பிட்டு அப்படிங்கிறோம்லாம். இந்த கட் பண்ணிக்கிறது நல்லா தெரியுது. நல்ல இடம் பேக் ஃபுல்லா. உனக்குமா உனக்குமா, என் பேக் தூக்கி போற அப்படியே கையை அடியில வச்சு ஃபுல்லா இருக்கலாம். அபிஷேகம் அபிஷேகம் இருக்கு. நிறைய சம வைட்டு இன்னைக்கு, நேத்தியோட இன்னைக்கு அதிக வைட்டு. இல்லை பழைய பள்ளியில் போனால் ஏதாவது இருக்கும், அது இப்போ போட்ட மாதிரி இருக்குல்ல, ஏதாவது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இன்னொரு நாள் போகிறேன், புரியல புதுசாக போடுறேன், மிஸ் பண்ணணும், யூஜி போகிறேன். ஆமாம், ஏதாவது மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, கடையில் வாய்ப்பு இருக்கு, கன்ஃபார்ம் கிடையாது. ஃபுல்லாக முள்செடி, வண்ணி அதிகமாக இருக்கு. நல்லா வித்தியாசமாக தான் இருக்குது. பறையலாம், அது தனியாக நிற்கிது போகிற மாதிரி. ஏ கீரி புள்ளடா, கீரி புள்ள இவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ முக்கியமாக இருக்கு. கோயில் ஆப்போசிட்டில் எங்கே இருக்கு பார்ப்போம். இப்போது பழைய வழியில் வந்ததுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது. ஏதோ ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம அந்த வழியாக போயிருந்தோம்னா வாய்ப்பு இருந்திருக்காது இந்த கோயிலை பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்குது, என்ன கோயில் தெரியல. ரெண்டு கோயில் இருக்குது, ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஒரு கோயில், இந்த ஒரு கோயில் இருக்கு. ஃபஸ்ட்டு அதுக்கு போயிட்டு வருவோம். சொப்பா பாம்பு நிற்கிற மாதிரி இருக்கா, உடஞ்சிருக்கு. ஏதோ பச்சையம்மன் ஆலயம் நல்லா இருக்கு. அம்மா தாயே தெய்வம் நல்லா இருக்கு பார்க்க. அம்மா தாயே நல்லபடியாக போயிட்டேன், நல்லபடியாக வரணும். ஒரு
உட்காருங்கள் சொல்லி அதே பட்சம். இப்போ நல்லா இருக்குது, செல்லை நல்லா கொடுத்துருக்காங்க. ஓ, இப்படியே வந்து பாம்பு வந்து வால் வந்து இறங்கி இப்படி வந்து இங்கே முடியாமல் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீரும் இப்படியே வந்துடும், அபிஷேகம் பண்ணுற நீர் எல்லாமே நல்லா இருக்கு. ஏதோ ஒரு தெய்வம் இருக்கு, பெண் தெய்வம் தான், பச்சை பாவட்டு பட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அது வால்முனீஸ்வரர் கோயில். ஆல்மீஸ்வரர் ஆலயத்துக்கு போகலாம். ஸோ இங்கே கொஞ்சம் தான் கடந்துருக்கோம், இங்கே நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன கட்டை ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, நல்ல விஷயம். வால்முனீஸ்வரர் ஆலயம், பெண்கள் முனீஸ்வரர் ஆலயம் மேடையில் ஏற அனுமதி இல்லை, சம்திங் வித்தியாசம். நல்லா இருக்கு ஆண்டவனோட பார்க்குறப்ப. அதுவும் ஈஸ்வரன் பட்டம் வாங்கினேன். ஓ நமஸ்வாய். மேலே ஏறலான்ட்டு தான் இறக்கி பாருங்க, இடுப்பு ஹைட்டு போட்டிருக்காங்க. ஸோ மேலே ஏற வேணாம், கொஞ்சம் புனிதத்துவம் பாதிக்கணும். ஓகே போகலாம். கொஞ்சம் இனிமே தான் செங்குத்தேற ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பதம் நவல் மரம், ஆனால் கரண்ட்டு வசதி இருக்குல்ல இங்கே, கரண்ட்டு போது போகிறீங்களா என்ன? ஸோ அதனால் நைட்டில் கூட நடக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா கரண்ட்டு வசதி இருக்குது. பருவமல்ல அப்படின்னா டாப்பில் மட்டும்தான் இருக்கும் கரண்ட்டு. இங்கே நம்ம போகிற வழிக்கே கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த பழைய வழிக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ புது வழிக்கு இருக்கும், பழைய வழிக்கு இருக்கும். ஓம் நம சிவாய. பாறை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தூண் மேலே தூக்கி ஏதோ ஒரு கல்லை நீங்கள் தூக்கி நிப்பாட்டி வச்ச மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்க. சிங்கிள் ஏதோ ஒரு தூண் மாதிரி நிற்கிது, மலை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மலை, மலை வித்தியாசம்தான். நிகமாக மேலே ஆளுங்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேலே ஆளுங்க இருக்காங்க, சவுண்டு கேட்குது. எல்லோரும் சுற்றி பார்க்க என்ன நடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஏறலாம். நேற்று
பருவமழை ஏறினதே கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தூரம் ஏறினே டயர்ட்னஸ் ஆகுது. இதுக்கு மேலே கொஞ்சம் செங்குத்தான வழி, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம். உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அது எதுக்கோட மலை வந்து வித்தியாசமாக இருக்குது, என்னமோ செங்கல் வச்சு கட்டின மாதிரியே இருக்கிற ஒரு பாறையாக. வழி அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, மழையும் அப்படி ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த கிட்டக்கே வந்தாச்சு. இப்படி பழைய பாதை ஒன்றும் கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன கஷ்டம்னா, நீங்கள் நிறைய பொருட்களில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்படி நார்மலாக நினைக்கிறவங்க ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில் மேலே டிஃபன் ஏதாவது நீங்கள் வாங்கி வந்துட்டிங்கன்னா அழகாக அந்த பழைய வழியிலே வரலாம். வெயிட் ரூம் பழையனா வந்துட்டு எம்பெருமான வழிபட்டுட்டு சந்தோஷமாக போகலாம். ரிட்டர்ன் போகிறப்ப இந்த புது வழியில் போய் பார்ப்போம், அதில் சம்திங் இருக்கலாம் இல்லையா. ஓகே பார்க்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஏதோ கோயிலா என்னன்னு தெரியல கட்டி வச்சிருக்காங்க. பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபுல்லாக நான் பார்க்குற மாதிரி இருக்கு. இங்கே பார்த்தா சின்னது, கிட்ட வந்து பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கு. மண் சரிவு இல்லாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. சம்திங் டிஃப்ரெண்ட். தேன் கொடு, மழை தேன் அதிகமாக நினைக்கிறேன். தேன் எடுத்திருக்காங்க, இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்தணும். வந்துட்டாங்க, கொஞ்சம்
இங்கேயும் சரி பருவமழையும் சரி குரங்கு கொள்ளை கொஞ்சம் தொல்லை தான் இருக்குது. ஏன்னா அதுங்களே சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, அதுங்களுக்கும் உணவுப் பொருட்கள் கொஞ்சம். ஸோ நம்மள்ட்ட தான் அதை எதிர்பார்க்கும், நம்ம கொடுக்கலாம். நம்ம ஒரு பொருளை எடுத்தோன்னா ஒரு 10-15 வந்து சுத்து போட்டுருதுங்க. பயமாக இருக்குது, இந்த இடம் தண்ணி தங்கியிருக்கு. இங்கேயும் கல்லுக்கு அடுக்கி வச்சுருக்காங்க. சின்ன குச்சி எடுத்துக்கிறது நல்லது. இந்த புதுவலி வந்து ஸோ இதான் ஜாயிண்ட் ஆகும் நினைக்கிறேன். நம்ம புதுவலி ஏறுறது இந்த இடம் தானே. பழைய வந்தோம் அந்த இடம் தானே, இந்த புது வழியில் வந்த இடம். ஸோ இங்கேருந்து எந்த வழியில் வந்தாலும் இது கண்டிப்பாக எரிதானோ. ஓகே, தொடர்ந்து பயணிப்போம். ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, நான் அவ்வளோக்கு ஏறிட்டு நம்ம வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படி பேசிட்டு ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச தூரம் கோயில் நெருங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இதோட மழை பதம் முடிச்சுட்டு இனிமேல் கம்பியை பிடிச்சி ஏறுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் போய் பார்ப்போம். மேல ஆட்கள் இருக்காங்க, சவுண்ட் நல்லா கேட்குது. மேலே போய் உட்காருவோம் அந்த பாறையில். வா, அங்கே நல்லா கத்தடிக்கும். உட்காரன்ட்டு தேன் கூட தான் கட்டியிருக்க போது
சின்ன குகை மாதிரி இருக்குது. பெஸ்ட் இருக்கலாம், ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வாரமே இருக்கும். வழி போகுது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள். எப்படின்னா, கீழே நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் கீழேருந்து எங்களை தெரியுதுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தார், நான் மேலேருந்து அவங்கள வீடியோ எடுத்தோம். ஸோ சின்ன ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து என்னோடய மொபைல்லேருந்து எடுத்தது, பெரிய ஸ்க்ரீனில் இருக்கிறது மலை அடிவாரத்துலேருந்து அவர் எடுத்தது. ஸோ அங்கேருந்து என்ன ஒர்க் பார்க்குறதுக்கு நான் இங்கேருந்து அவர் பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், இது நல்லாயிருக்கும். நம்ம குஞ்சுவா அந்த இடத்துல ரொம்ப கீழே இருக்கு. ஸோ அதுவும் இறந்துற வழின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப குமிஞ்சி வரணும், எல்லாம் தலை சிதறிடும். இப்போ ரொம்ப இதாக இருக்கு. இந்த வச்சுங்கப்போ பார்த்து வர மாதிரி இருக்கு. கோயில் ஆண்டவனை பார்க்க வந்தாச்சு வந்தாச்சு. ஃபுல்லாங்க பாருங்க, கலிஜாக்கி விட்டுருக்காங்க. அப்பா ஈஸ்வரா நம சிவாய ஃபஸ்ட்டு விநாயகர். எவ்வளோ சிறப்பாக இருக்குது. சம்திங் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓம் கம் கணபதிய நமக, ஓம் கம் கணபதிய நமக, ஓம் கம் கணபதிய நமக. இது இந்த இடத்துல ஏதோ சாமி இருந்திருக்கு, ஆனால் உடஞ்சி கிடக்கு. இது பெண் தெய்வம் தான், தலை தம்பி கூப்பிட்டுருக்கு.
வந்து இருக்குது. யாரும் இருக்காங்க? வணங்கிட்டு எம்பெருமான வாங்கிட்டு வரும் மாஸ்டர். ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் வந்ததே ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. செருப்பு போட்டு மழையில் இறங்கன்னு கேட்க மாட்டாங்க. நந்திபெருமான் பலிபீடம் அங்கே இந்த பக்கம் ஒரு சின்ன விநாயகர் ஒன்று மஷ்வாய செம்பெருமான காட்டிடுறேன். அப்புறம் தாயாரில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளதை அபிஷேகம் பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஐயா அப்படியோ என்ன வந்திருக்காங்க சந்தி அப்படியே போயிட்டு பர்வரதர் பர்வரதர் பர்வதம்மையா பர்வதம்மை பர்வரதம்மை பேர் மறைஞ்சிருக்கு என்னன்னு தெரியல. தாயார் அம்மா தாயே ரமேஸ்வரி இங்கே சண்டிகேஸ்வரர்னு நினைக்கிறேன். ஆ சண்டி சண்டிகேஸ்வரர் தெரியாமல் போயிட்டாங்க. போய் சவுண்டாக பேசிட்டேன். இன்னும் அவர் எப்பவும் தியானத்தில் இருப்பார் இல்லையா? ஸோ சின்ன கோயில் தான், சின்ன கோயில் தான், ஆனால் நல்லா இருக்கு. சின்ன தீர்த்த மாதிரி இருக்கு. அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே கூட்டமாக இருக்காங்க. ஸோ அங்கே இப்போ போய் பேச முடியாது. பொண்ணுங்க பசங்க எல்லாம் நின்றுருக்காங்க. சந்தையை விட்டு இறங்கணும்னா அங்கே ஒரு சின்ன மண்டபம் நினைக்கிறேன். சந்தி ஆறுமுக பெருமாள் சன்னதி. இங்கே ஒரு சின்ன சன்னதி இருக்குது. ஆறுமுக பெருமாள் முருகரோட அது ஒரு சின்ன சிலை சிற்பத்தோட சிலை. இங்கே கணபதி உள்ள இங்கே பாருங்க ஃபுல்லாக பிளாஸ்டிக். ஃபுல்லாக பிளாஸ்டிக் போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும். முருகப்பெருமான் இருக்காரு. இது ஃபுல்லாக வேஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன ஒரு ஸ்பேஸ் மாரி வேஸ்ட்டில் இங்கே அருள்மிகு அண்ணாமலையார் அண்ணாமலையார் நினைக்கிறேன் அலைஞ்சிருக்கு. ஓ நம சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாய. இங்கே அநேகமாக அண்ணாமலை ஓ நம்மளே தான் நினைக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஓ நம சிவாய ஓ நம சிவாய ஓ நம சிவாய. அது வரப்போ தப்பு வேண்டிட்டேன். ஒரே ஒரு மலை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக மூணு ஒர்க் பண்ணும். பிறப்ப மறக்காமல் இந்த வில்லுவ மலை எடுத்துக்கணும். எப்பவும் ஒரு மறக்காதீங்க. சிவன் கோயிலேருந்து எதுவும் எடுத்துகிட கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மலை மேலே இருக்க ஒரு கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இந்த எம்பெருமானுக்கு சாத்தப்பட்ட ஒரு மலரோ அல்லது இந்தமாரி ஒரு வில்வ இலையோ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பூஜை அறையிலையோ உங்கள் பணப்பெட்டியிலோ வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். மணி இருக்குது. அங்கே ஒரு நண்பர் தனியாக விட்டு வந்து இல்லையா? நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே இங்கே கீழே கீழே வா சரணா. இப்படி வா. ஆ இந்த இடத்துல தான் வரும். அது ஃபில்டர் ஆகி போகும். ஆனால் தேங்கி இருக்குது. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த இடம் நல்லாயிருக்கு. அந்த இடத்த விட்டு போக மாட்டுறாங்க. எப்போவுமே மழையில் இருக்கும்போது வெறும் காலோட ஏறுனா அந்த மலையோட வைப்ரேஷன்ஸ் நம்ம உடம்புக்கு ஏறும். ஆனால் எல்லாம் செருப்பு போட்டு ஏறிட்டு அதில் எந்த பலனுமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மலைக்குமே ஒரு புனிதத்துவம் இருக்கும், ஒரு காந்தத்தன்மை இருக்கும்,
ஒரு பிராணசக்தி இருக்கும், பிரபஞ்ச சக்தி ஈர்த்து வச்சுருக்கும். அது நம்ம வெறுங்காலில் ஏறும்பொழுது தான் அதை உணர முடியும், நம்ம உடலுக்கு அது உள் செலுத்த முடியும். இது வேஸ்ட்டாக செருப்பு ஷூலாம் போட்டுறதுல எந்த யூஸுமே கிடையாது. அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சிவன் சிலை இருக்குது, இங்கே போகலான்னு பார்த்தா அங்கே இடத்துலே என்கிட்ட நவுற மாட்டுறாங்க. நல்லா சோ ஒரு சிமெண்டால் தான் கட்டியிருக்காங்க, எதுக்கு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன். அழகாக இருக்கும் பிறகு பார்க்கவே, பின்னாடி விழுவும் இருக்குது, அருமையாக இருக்கும் பார்த்தா. கடைசியாக நம்ம பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணோம், பார்க்க நல்ல இடமா இருக்குது. கட்டிச்சிருக்காங்க மழை நீர் சேகரிக்கிறதுக்கான, மேலே கட்டியிருந்திருக்காங்க, மேலே ரூஃப் இல்லை, மேபி மழை தண்ணி பெஞ்சு அதை எடுத்து பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிவபெருமான் சிலை, பின்னாடி விழுவோம். ரொம்ப அழகாக இருக்கார். உடஞ்சிருக்கு, சேதாரம் அடைஞ்சிருக்கு. நல்லா அழக அழகான உருவம் இல்லையா? உட்காந்துருக்காரு, பின்னாடியே வில்லும் ஸ்தல விருட்சம் இங்கே வில்லும் தான் நினைக்கிறேன்னா. வில்லு மரம் இருக்குது, தப்பான விஷயம், வில்லு மரத்தில் இதுமாரி கட்டக்கூடாது, இதுமாரி கட்டக்கூடாது, இது தப்பாக கட்டிச்சிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது, நம்பருமான அவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ இதான் இதோட கோயிலோட அமைப்பே இவ்வளோதான், சின்ன கோயில். மேலே வந்து எம்பெருமான் இருக்கிற, கீழே முருகன், அந்த பக்கம் அண்ணாமலை உண்ணாமலை, அவ்வளோதான். இதுதான் கோயிலே, நல்லா இருக்குது ஆனால் அமைதியான இடம். ஸோ நம்ம இறங்குறது தானே இந்த வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து கோயில ஒரு சுத்து, இதுதான் கோயிலோட லொக்கேஷன். சின்ன கோயில் தான் ஆனால் நல்ல வைப்ரேஷன் நல்லா அதிகம். எதுக்கு உள்ள மலையெல்லாம் நல்லா வித்தியாசமாக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு. எல்லாம் கல்லை வச்சு கட்டின மாதிரி இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் அபிஷேகம் ஆரம்பிக்க வேண்டியதான். நந்தீஸ்வர்ட்ட அனுமதி வாங்கிட்டு அபிஷேகமிக்கலாம். தீஸ்வரம் 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 சொல்லு.
தண்ணி அவ்வளோ தான் இருக்கு. தலி அவங்க எல்லாரோட பிரார்த்தனையும் சொல்லிக்காம நினைச்சு ஆண்டவர் நினைச்சு மனம் மருகி வேண்டிக்காங்க. அவருடைய பூஜை முடிச்சாச்சு. அநேகமாக எனக்கு ஒரு ஆசை வந்து நான் வானத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைம் என்னால் பார்க்க முடிய மாட்டேது, பூஜை பண்ணுறப்ப மேலே ஏதாவது பருந்து வட்டம் அடிக்கும்,
எனக்கு இப்போ உள்ளேருந்து வந்ததால் எதுவுமே தெரிய மாட்டேது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனா சொல்லுங்கள், வீடியோவில் எதுவும் தெரிஞ்சதுனா சுற்றி நான் காட்டுறேன். ஏதாவது உள்ளேயில் வந்ததால் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஆனால் இது பருந்தா குருவியான்னு தெரில, மேலே வட்டம் அந்த அடிக்குது பார்த்தீங்களா, சரி எனக்கு ஒரு டைம் பார்த்தேன், எனக்கு சரி தெரிய மாட்டேது. ஏன்னா உள்ளே இருட்டுக்குள்ளேருந்து வந்தாலும் டக்குன்னு கண் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. ஓகே, எப்படியோ நிம்மதியாக ஒரு பூஜை ஒன்று போட்டாச்சு. பெருமான் நல்லா மனம் குளிர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பொறுமையாக உட்காந்து பூஜை பண்ணது. நம்மளும் வாசம் வந்துட்டுருக்கு. இதுக்காக இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட்டை தூக்கிட்டு வந்து இந்தமாரி ஒரு அபிஷேகம் பண்ணி நிறைய பெருமான தெரியாத அளவுக்கு சாம்பிராணி போட்டு சந்தோஷமாக இருக்கு. ஷோர்மா விட்டுட்டு போக மனசே இல்லை, அதான் கொஞ்ச நேரம் உட்காந்து அவரை பார்க்கலான்ட்டு. என்னதான் பக்கத்தில் உட்காந்து அபிஷேகம் என்ன பண்ணணும், தூரம் உட்காந்து அவரை ரசிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம். அந்த இவ்வளோ சாம்பிராணி போட்டு அந்த புகை மண்டலத்துக்கு நடுவில் அவரோட அழகு அப்படி இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம். என்னது ஓம் சிவாய. நந்தி பெருமான் பார்க்க அவரோட சாட்சியை வச்சு வெம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி ரொம்ப மன சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இதை பார்த்த ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாமே நிவர்த்தி ஆகணும்ட்டு எம்பெருமான்ட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். நான் அந்த தீபாரத்தனை காட்டணும் மட்டும் உங்கள் வேண்டுதலை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிவர்த்தியாகும். எல்லாமே இல்லாத எம்பெருமான உங்களை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். சரி ஓகே, ரொம்ப நேரம் எம்பெருமான்ட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா மலை கோயிலுங்கிறதால கண்டிப்பாக சித்தர்கள் வந்து ஆர்வமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ எம்பெருமான் விட்டு விலக மனசு இல்லைனாலும் போய் தாகணும். ஒரே புகை இருக்குல்ல, நல்லா இருக்கு பார்க்க. இந்த மேகம் மூட்டம் பனி மேகம் மூட்டத்தில் பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது எனக்கு. என்னமோ ஓம் சிவாய், ஓம் சிவாய், ஓம் சிவாய். சர்வம் சிவார்ப்பணம். ஹரஹர மகாதேவா. ஓகே, நம்ம போகிறப்ப ஏறுறப்ப அந்த பழைய வழியில் போனோம், இறங்குறப்ப நான் அந்த புது வழியில் இறங்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தாங்க, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி ஒன்றும் பெரிய மலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தாராளமாக எல்லாருமே ஏறலாம். இது இப்போ தான் போட்டுட்ருக்காங்க, இந்த ஒர்க்கும் எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் ஓரளவுக்கு ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா ஒரு இந்த புது பாதையில் வந்து ஏறுறதுக்கு மேக்ஸிமம் உட்காந்து ஏறினா ஒரு 1 hour நீங்கள் ஏறிடலாம். இறங்குறதுக்கு 30 minutes அதிகம்தான், அவ்வளோ ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. அங்கே மேலே மட்டும் அதை பிடிச்சி போகிறது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இறங்குறது ரொம்ப 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 சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதாக இறங்கியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபோனில். இதாக கீழே வந்தாச்சு, இன்னும் ஒரு 33 feet அவ்வளோதான் அந்த முடிஞ்சிட்டு பார்த்த. ஸோ தவளகிரி பயணம் அற்புதமாக இருந்துச்சு. நல்ல திருப்தியான ஒரு அபிஷேகம் பண்ணி சிவனுக்கு அலங்காரம் பண்ணி கற்பூர தீபம் காட்டினதில் ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதில் முடிச்சுக்கலாம். ஓம் நமஃ சிவாயா.